ஹலோ வியூவர்ஸ், இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓசி அண்ட் எஸ்சி டெஸ்ட் டேட்டா எடுத்து இல்லையா சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. ஸோ அந்த டேட்டாவை வச்சு எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சியை ப்ரீ டிட்டர்மைன் பண்ண போகிறோம், அதோட அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவலன்ஸ் சர்க்யூட்டை வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ கவனிங்க, ஓசி டெஸ்ட் டேட்டா வி நாட் எவ்வளோ 115, ஐ நாட் 0.6, பி நாட் நோ லோட் லாஸ் 32 வாட்ஸ், விஎஸ்சி 21 வோல்ட், ஐஎஸ்சி 8.7 ஆம்பியர், பிஎஸ்சி 180 வாட்ஸ். இந்த டேட்டா தான் நம்ம லாஸ்ட்டில் கிடச்சிது நம்மளுக்கு. இதை வச்சு எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரம் ஓசி டெஸ்ட் டேட்டா, இந்த டெஸ்ட் டேட்டாலேருந்து என்னென்ன கண்டுபிடிக்கலாம்னா, பி நாட் ஈக்குவல் டு இந்த நோலாட் லாஸ் ஈக்குவல் டு வி நாட் ஐ நாட் காஸ் பை நாட். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அப்போ காஸ் பை நாட் ஈக்குவல் டு என்ன வரும், பி நாட் டிவைடட் பை வி நாட் ஐ நாட். பி நாட் வந்து 32 வாட்ஸ், வி நாட் 115, ஐ நாட் 0.6 ஆம்பியர் நோலாட் கரண்ட். ஸோ உங்களுக்கு காஸ் பை நாட் வந்து 0.46 வருது. ஐடபிள்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோர்லாஸ் காம்பனண்ட், இதான் வந்து ஐடபிள்யூ. இது ஈக்குவலன்ஸ் சர்க்யூட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஐடபிள்யூ கண்டுபிடிக்கணும். ஐடபிள்யூ ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் பை நாட், ஐ நாட் 0.6, காஸ் பை நாட் வந்து 0.46, இங்கே வந்து 0.276 ஆம்பியர் வருங்க. ஐஎம் ஈக்குவல் டு ஐ நாட் சைன் பை நாட், 0.6, 0.88 ஈக்குவல் டு 0.532 ஆம்பியர் வரும். அப்போ ஐடபிள்யூ கண்டுபிடிங்க, ஐஎம் கண்டுபிடிங்க. இதோட வெக்டார் அடிஷன் தான் நம்மளோட ஐ நாட் அப்படிங்கிற கரண்ட்டு. ஐ நாட் நார்மலாக என்ன சொல்லலன்னா, ஐ நாட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐடபிள்யூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஐஎம் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ நாட்டுங்கிற கரண்ட் இப்படி இருக்குன்னா, இது ரெண்டாக பிரிக்கலாம், ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட், ரெண்டாக பிரிச்சிங்கன்னா இது வந்து ஐடபிள்யூ, இது வந்து ஐஎம், இது ஐஎம், இது ஐடபிள்யூ, இது ஐ நாட். அதை தான் நம்ம வந்து இப்படி எழுதியிருக்கோம், ஐ நாட் காஸ் பை நாட், ஐ நாட் சைன் பை நாட். அடுத்து நெக்ஸ்ட் ஆர் நாட் கண்டுபிடிங்க. ஆர் நாட் ஈக்குவல் டு வி நாட் டிவைடட் பை ஐடபிள்யூ. வி நாட்டுங்கிறது ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ், மீன் இந்த வோல்டேஜ் எவ்வளோங்க, நோலோட வோல்டேஜ் 115 பை ஐடபிள்யூ, 0.276 போட்டால் 416.6 ஓம் வரும். சிமிலர்லி எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும், மேக்னடைசிங் ரியாக்டன்ஸ், நோலோட் காம்பனண்ட் இது எல்லாமே. சரிங்களா, அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு வி நாட் டிவைடட் பை ஐஎம், 115 பை 0.532 போட்டால் 216.16 ஓம் வரும். அப்போது நம்ம இதில் என்ன கண்டுபிடிப்போம்னா, ஐடபிள்யூ, ஐஎம், ஆர் நாட், எக்ஸ் நாட், இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எஸ்சி டெஸ்ட் டேட்டா. ஸோ எஸ்சி டெஸ்ட் டேட்டாவில் பிஎஸ்சி ஷார்ட் சர்க்யூட் பவர் ஈக்குவல் டு ஐஎஸ்சி ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆர் நாட் டூன்னு சொல்லலாம். அப்போ ஆர் நாட் டூ ஈக்குவல் டு பிஎஸ்சி டிவைடட் பை ஐஎஸ்சி ஸ்கொயர்டு. பிஎஸ்சி எவ்வளோ வாட்ஸ் கிடச்சிது நம்மளுக்கு இந்த டேபிளில், 180 வாட்ஸ். அப்போது 180 டிவைடட் பை 8.7 தான் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு, இங்கே பாருங்கள் ஐஎஸ்சி ஈக்குவல் டு 8.7 ஆம்பியர். அப்போ 180 பை 8.7 ஸ்கொயர் போட்டால் 2.378 ஓம் கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஆர் நாட் டூ. நெக்ஸ்ட்டு இசட் நாட் டூ ஈக்குவல் டு விஎஸ்சி பை ஐஎஸ்சி. விஎஸ்சி வந்து ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் 21, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு 8.7, 2.413 நம்மளுக்கு வந்து இசட் நாட் டூ கிடச்சிருச்சு. இதிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் நாட் டூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் நாட் டூ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட் நாட் டூ ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் நாட் டூ ஸ்கொயர்டு. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் நாட் டூ ஈக்குவல் டு 0.409 ஓம் கிடச்சிருச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ப்ரீ டிட்டர்மினேஷன் ஆஃப் எஃபிஷியன்சி. இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுதான் அந்த டேபிள், இங்கே பாருங்கள். இப்போ பவர் ஃபேக்டர், பவர் ஃபேக்டர் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன், காஸ் பை ஈக்குவல் டு 1, அதாவது யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கு வச்சுருக்கேன். இதே மாதிரி காஸ் பை ஈக்குவல் டு 0.2, காஸ் பை ஈக்குவல் டு 0.8, லேகிங்கு, லீடிங்கு, அந்த மாதிரி பவர் ஃபேக்டர் எல்லாத்துக்குமே போடலாம். நான் ஒரு சாம்பிள் ரீடிங் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கு நான் எப்படி எஃபிஷியன்சி டிட்டர்மைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லோடு அப்படிங்கிறது எக்ஸ், ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடு, 1/4, 1/2 லோடு, குவார்டர் லோடு, ஹாஃப் லோடு, 3/4 லோடு, 75% லோடு, 1னா ஃபுல் லோடு, 100% லோடு, 1.25 வைக்கலாம், 1.5 வைக்கலாம். சரிங்களா, 125% லோட், 150% லோட், அதெல்லாம் தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடு. இப்போ காப்பர் லாஸ், கோர் லாஸ், அதுலேருந்து டோட்டல் லாஸ், ரெண்டு லாஸை ஆட் பண்ணால் கிடைக்கிறது டோட்டல் லாஸ். அவுட்புட் பவர் என்ன, இன்புட் பவர் என்ன, அப்போ எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா, அவுட்புட் டிவைடட் பை இன்புட் இன்ட்டு 100 போட்ட எஃபிஷியன்சி. எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1னா 100% லோடு, ஃபுல் லோடில் யூனிட்டி பவர் ஃபேக்டரில் என்ன எஃபிஷியன்சின்னு பார்க்கலாம். காப்பர் லாஸ் ஈக்குவல் டு என்ன, பிசியூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு பிஎஸ்சி. எக்ஸோட வேல்யூ 1 ஸ்கொயர்டு இன்ட்டு 180 வாட்ஸ். ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் பவர் எவ்வளோ கிடச்சிது ரீடிங்கில், 180 வாட்ஸ் கிடச்சிது இல்லையா, அதுதான் இங்கே எழுதணும், 180 வாட்ஸ் ஈக்குவல் டு 180 வாட்ஸ். கோர் லாஸ் ஈக்குவல் டு பி நாட்
ஈக்குவல் டு 32. ஏன்னா இந்த இது வந்து கான்ஸ்டன்ட் லாஸ், இது மாற போகிறதில்ல. இது வந்து எல்லா லோடுக்குமே 32 வாட்ஸ் தான். டோட்டல் லாஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.6 ஆம்பியர் அந்த வைண்டிங்கில் போகிறங்காட்டி கொஞ்சோண்டு காப்பர் லாஸ் வரும், அது வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னுங்காட்டி நோ லோடில் வர்ற வாட் மீட்டர் காட்டுற எல்லாமே என்ன பார்த்து எடுத்துட்டோம்னா அது ஃபுல்லாக கோர் லாஸாக நம்ம எடுத்துட்டோம். அங்கே வந்து காப்பர் லாஸ் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னுங்காட்டி அப்படியே எடுத்துட்டோம். இப்போ டோட்டல் லாஸ் ஈக்குவல் டு பிஎல் ஈக்குவல் டு பிசியு ப்ளஸ் பி நாட், 180 ப்ளஸ் 32 வாட்ச். நெக்ஸ்ட்டு அவுட்புட் பவர், அவுட்புட் பவர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு கியூ ரேட்டட் இன்ட்டு காஸ்பை. எக்ஸோட வேல்யூ 1, கியூ ரேட்டட் நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மர், 2 KVA டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ 2 KVAனா நம்மளுக்கு என்ன வருங்க 2000 VA இன்ட்டு 1, அப்போ 2000 வாட்ஸுங்கிறது அவுட்புட் பவர். அப்போ அவுட்புட் பவர் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்புட் பவர் ஈக்குவல் டு பிஇன் ஈக்குவல் டு பி அவுட் ப்ளஸ் பிஎல். பி அவுட் எவ்வளோ 2000 வாட்ஸ், டோட்டல் லாஸ் எவ்வளோ 212 வாட்ஸ் கிடச்சிது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இன்புட் பவர் கிடைக்கும். அப்போ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு பி அவுட் டிவைடட் பை பிஇன் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2000 ÷ 2212 இன்ட்டு 100 போட்டால் 90.4% எஃபிஷியன்சி. சரிங்களா, இதுதான் வந்து எஃபிஷியன்சி டிட்டர்மின் பண்ணோம். அப்போ இங்கே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் லோடில் யூனிட்டி பவர் ஃபேக்டரில் காப்பர் லாஸ் எவ்வளோ கிடச்சிது 180 வாட்ஸ் கிடச்சிது, கோர் லாஸ் வந்து 32 வாட்ஸ், டோட்டல் லாஸ்னால் 212 வாட்ஸ், அவுட்புட் பவர் 2000 வாட்ஸ், இன்புட் பவர் 2212 வாட்ஸ். அப்போ எஃபிஷியன்சி எவ்வளோனா 90.4. இதே மாதிரி தான் எக்ஸ் ஈக்குவல் டு 3/4, எக்ஸ் ஈக்குவல் டு 1/2, எக்ஸ் ஈக்குவல் டு 1/4க்கு இந்த ரீடிங் போட்டு நீங்கள் எஃபிஷியன்சியை ப்ரீ டிட்டர்மைன் பண்ணணும். இது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கு. சப்போஸ் காஸ்ட் பை ஈக்குவல் டு 0.2னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ரெஃபர் டு செகண்டரி சைட். இங்கே கவனிங்க, இதுதான் நம்ம ஏசி வோல்டேஜ் R0 - X0 - R0 - X0 தெரியும், X0 தெரியும். இந்த R0 அப்படிங்க அதாவது ரெஃபர் டு செகண்டரினா R0 - X0ங்கிறது ப்ரைமரி சைடு, அது அப்படியே செகண்டரிக்கு நீங்கள் மாற்றுறீங்க. அப்போ என்னாகுன்னா என்ன ஃபார்முலான்னு பாருங்கள், R0 = K² × R0. கேங்கிறது எவ்வளோ 115/230 volt, இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ கே ஈக்குவல் டு V2/V1. அப்போ 230/115 போட்டிங்கன்னா கேவோட வேல்யூ 2 வரும். அப்போ 2² × 416.6 போட்டோம்னா 166.4 வரும், அதுதான் R0 - நெக்ஸ்ட்டு X0 - X0 - ஈக்குவல் டு K² × X0. ஸோ 2² × 216.16 போட்டால் 864.64 வரும். இதுதான் அது, இந்த வேல்யூ அப்படி எழுதிங்க. இது வந்து லோட் இம்பிடன்ஸ், இதுதான் I0 - ஒர்க்கிங் காம்பனண்ட், இது மேக்னடைசிங் காம்பனண்ட், இதுதான் நோலோட் காம்பனண்ட். இதையும் நம்ம என்ன பண்ணணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் K² கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ரெஃபர் டு ப்ரைமரி சைடு. சப்போஸ் இது ப்ரைமரி சைடில் இருந்தது அப்படின்னா R0 - X0 அப்படியே தான் இருக்கும். R0 - X0 அப்படிங்கிறத இங்கே மாறும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ், அது மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். R0 = என்னென்னா R0 2/K². அப்போ 2.378 ÷ 2² போட்டிங்கன்னா 0.5945, இவ்வளோ ஓம்ஸ் இங்கே வருது. X01 = X02 / K² 0.4099 ÷ 2² போட்டால் 0.10225 ஓம். இது லோட் இம்பிடன்ஸ், இது ரெண்டும் அப்படியே வச்சுக்கோங்க. I0 IW IM அப்படியே வந்துடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவலன் சர்க்யூட் ட்ரா பண்ணணும். ப்ளஸ் இந்த டேபிளில் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சியை பீரியட் டிட்டர்மைன் பண்ணலாம். இப்படி தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, சரி அடுத்த லெக்சரில் நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.